நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பழங்க, இந்த பழத்தில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. அந்த பழத்தோட பேர் அயனி சக்கை, அதாவது அயனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயனி பழம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பலாப்பழம் இருக்கு இல்லையா, நம்ம பலாப்பழம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பலாப்பழம் ஒரு ஆப்பிள் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தாங்க இருக்கும். இந்த பழத்தோட தோல் நல்லா பழுத்ததுமே அப்படியே வந்து அடர் மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும். காயாக இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கிற இந்த பழத்தோட தோல் அது பழுத்த உடனே அப்படியே அடர் மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுங்க. இந்த பழத்தோட தோலை வெறும் கைகளாலேயே மெதுவாக பிரித்து எடுத்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆரஞ்சு நிறத்தில் புளியம்பழம் சைஸில் சின்ன சின்னதாக சுளைகள் வந்து குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து நடுப்பக்கத்தில் இருக்க அந்த தண்டோட ஒட்டிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்த மரங்கள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளா அப்புறம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து பரவலாக காணப்படுது. இது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு மரம்னால கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் சீசன் வந்துட்டுனா இந்த பழம் எங்கே பார்த்தாலும் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வந்தால் இந்த பழத்தை ருசி பார்க்காம போகாதீங்க. அதுவும் கோடைக்காலம் சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுற்றுலா வரும்போது இந்த பழத்தை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியுமா, அப்படியே லேசான ஒரு புளிப்பு அப்புறம் ரொம்ப இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதா அவங்களுக்கு. அதுவும் சின்ன பிள்ளைங்க இந்த பழத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த பழம் பழுக்கக்கூடிய சீசனில் இங்கே இருக்கிற குழந்தைங்க அவங்களாவே இந்த மரத்தில் ஏறி இந்த பழங்களை பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த பழம் எப்படா பழுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் இருக்க விதையை கூட வறுத்து அப்புறம் தோல் உரிச்சு சாப்பிடுவாங்க, அது கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேராக வளரும் தன்மையுடைய ஒரு மரம். இந்த மரம் தேக்கு மரத்தை போலவே ரொம்பவே உறுதியான ஒரு மரம். அதனால இந்த மரத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேரளாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு செய்வாங்க இல்லையா, அதுதாங்க பாம்பு படகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வளைஞ்சிருக்கும் அந்த படகு கூட இந்த மரத்தில் இருந்தால் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் வந்து வைக்கக்கூடிய ஜன்னல் நிலை கதவு போன்ற இதுக்கும் இந்த மரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரைஸ் குமரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட சிறப்புகளை பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.